வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஐநா மன்றத்திடம் துவாரகா அவர்களுக்கு பாதுகாப்பு கோரி ஐரோப்பிய ஒன்றிய தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள் முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஊடகங்களில் வரத் தொடங்கி இருக்கிறது. உண்மையிலே அப்படி ஒரு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? எதற்காக இந்த ஏற்பாடுகள் நடைபெறுகிறது என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. அதுபோல கார்த்திக் மனோகரன் அவர்கள் மீண்டும் காணொலி ஒன்றில், அதாவது ஒரு ஊடகத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் இதை குறித்து என்ன விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறார், இவைகளை இந்த காணொலியில் நாம் மிக தெளிவாகவே பார்க்கலாம். ஐநா மன்றத்திடம் துவாரகா அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஐரோப்பிய ஒன்றியம் தமிழ் அமைப்பின் சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது, துவாரகா அவர்கள் ஒரு உண்மையான துவாரகா அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நமக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. காரணம், ஐநா மன்றத்திடம் யாரோ ஒரு பெண்ணை அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு தர வேண்டும், இவர்தான் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகள் என்று தெரிவித்தால் ஐநா மன்றம் அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறி. காரணம், ஐநா மன்றத்தை பொறுத்தமட்டில் அதற்கான ஆதாரங்கள் சரியாக இருந்தால் ஒழிய மேதகு பிரபாகரன் மகள் என்று ஏற்றுக்கொள்ளாது. தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அவர்கள் ஐநா மன்றத்தின் கதவை தட்டி இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு களத்திலே இருக்கிறோம். அப்படி என்றால், இதுவரை அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த ஈழத்து இளவரசி துவாரகா அவர்கள்தான் என்பது ஒரு மறுப்பதற்கு இல்லாத செய்தியாக உறுதிப்படுத்தப்படுகிறது. ஐநா மன்றத்திடம் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கொண்டு போய் ஒரு கருத்தை பதிவிட முடியாது. அதற்கான தகுந்த ஆதாரங்கள், அதை மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகள் என்பதை நிரூபிப்பதற்கான அரசாங்கம் அல்லது அரசு சார்ந்த அல்லது பல வழிகளில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்களோடு தான் இவர்கள் ஐநா மன்றத்தின் கதவை தட்டி இருக்கக்கூடும். எனவே ஒரு பொய்யான தகவலை எடுத்துக்கொண்டு போய் ஐநா மன்றத்தின் கதவை தட்ட முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள் ஐநா மன்றத்தின் கதவுகளை தட்டி துவாரகா அவர்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள் என்கின்ற கருத்தை வைக்கிறார்கள் என்றால், துவாரகா என்று அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் உண்மையான மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகளாகத்தான் இருக்க முடியும் என்பது நம்மால் யூகிக்க முடிகின்றது. இந்த சூழலில் கார்த்திக் மனோகரன் அவர்கள், அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் மீண்டும் ஒரு வலையொலியில் ஒரு நீண்ட பேட்டியை கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் பல விடயங்களுக்கு அவர் பதில் அளித்திருந்தார். துவாரகா அவர்களும் மதிவதினி அவர்களும் இறந்து விட்டார்கள் என்பதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துகிறீர்கள் என்கின்ற கேள்வி வைத்த பொழுது, எனக்கு கிடைத்த செய்தி துவாரகா அவர்களும் மதிவதினி அவர்களும் சரணடைவதற்காக வெள்ளைக்கொடியோடு சென்ற பொழுது அவர்களை சிங்கள இராணுவத்தினர் அழித்து விட்டார்கள் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, அவர்கள் கரும்புலியாக வெடித்து சிதறிவிட்டார்கள் என்கின்ற இரண்டு செய்திகள் இருக்கிறது. இந்த இரண்டு செய்திகளை மையப்படுத்தி தான் நான் அவர்கள் உயிருடன் இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று குறிப்பிட்டார். இங்கு பல நண்பர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த களத்தில் இருந்து வெளியேறினார் என்கின்ற விடயத்தை வைக்கின்ற பொழுது பல கேள்விகளை வைக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது கார்த்திக் மனோகரன் அவர்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தில் கூட பல சந்தேகங்கள் எழும்புகின்றன. காரணம், துவாரகா அவர்களும் மதிவதினி அவர்களும் சரணடைய சென்றார்கள் என்றாலே மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சரணடைய அனுப்பி வைத்தார் என்கின்றது போன்ற ஒரு தோற்றம் அங்கு உருவாக்கப்படுகிறது. அது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய வீர செயலுக்கு ஒரு இழுக்கை பறைசாற்றுவதற்கான ஒரு களமாக அது மாறிவிடுகிறது.
அதுபோல பலர் குறிப்பிட்டார்கள், கரும்புலியாக அவர்கள் இருவரும் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்று. அதற்கான ஆதாரத்தை வைப்பதற்கு கார்த்திக் மனோகரன் அவர்களிடமோ அல்லது கரும்புலியாக மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடியவர்களிடமோ எந்த ஆதாரங்களும் இல்லை. அதன் பின்பு கார்த்திக் மனோகரன் அவர்களிடம் வேணும் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு அவர் மிக அழுத்தமான ஒரு பதிவை வெளியிட்டார். ஐயா, பல நெடுமாறன் அவர்கள் திட்டமிட்டு யாரோ சொன்ன ஒரு விடயத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற தகவலை அவர் சொல்லிவிட்டார். அவர் சொல்லிய அந்த தகவலின் அடிப்படையில்தான் இன்று வரை மேதகு பிரபாகரன், அதாவது எங்களுடைய சித்தப்பா, இருப்பதாக ஒரு களம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க யாரோ இயக்க அல்லது நெடுமாறன் ஐயா அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லது அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எங்கள் சித்தப்பா உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்து விட்டார். ஆனால் எங்கள் சித்தப்பா உயிரோடு இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதன் காரணமாக, அது எப்படி தெரியும் என்ற கேள்விக்கு அவரிடம் பதிலில்லை. அதன் காரணமாக நாங்கள் குடும்பம் சார்ந்து அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த இறுதி வணக்கத்திற்கு தமிழ் மக்களை எல்லாம் நீங்கள் அழைப்பீர்களா என்றால், இல்லை, இது குடும்பம் சார்ந்த ஒரு இறுதி வணக்கம்தான் என்று குறிப்பிட்டார். முதலில் அவர் ஒரு காணொலியில் பேசிய பொழுது, எங்கள் சித்தப்பாவிற்கு நாங்கள் இறுதி வணக்கம் செலுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கின்றோம், தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும், விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்தார். இப்பொழுது அதை நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே, எங்கள் உறவுக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். முன்னுக்கு பின் பல முரண்பாடுகள் அவருடைய கருத்திலே பதிவாகி கொண்டு இருக்கின்றது. இரண்டாவது, துவாரகா அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்பின் சார்பாக ஐநா மன்றத்தில் பாதுகாப்பு கேட்டு ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்கின்ற செய்தி வருகிறது என்கின்ற கேள்வியை கேட்டபொழுது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி, துவாரகா அவர்களுக்கு எதற்கு பாதுகாப்பு வேண்டும், 14 வருடங்கள் அவர் எந்த பாதுகாப்பில் இருந்தார், தற்பொழுது அவருக்கு என்ன பாதுகாப்பு வேண்டும், அவர் நேரடியாக தோன்றிவிட வேண்டியதானே, தோன்றி களத்தில் இறங்கிவிட வேண்டியதானே என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் இங்கு அரசியல் ரீதியாக அல்லது அரசு சட்டங்கள் சார்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, துவாரகா அவர்கள் தான் தான் துவாரகா என்று பொதுவழியில் வருகின்ற பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அவர்களை நடமாட விடுவார்களா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்வி இருக்கிறது. காரணம், துவாரகா அவர்களும் மதிவதினி அவர்களும் உயிருடன் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகின்ற வேளையில் இதுவரை இலங்கை இராணுவம் மார்பு தட்டி கொண்டிருந்த பல விடயங்கள் பொய் என்பதாக மாறிவிடும். அப்படி பொய் என்பதாக மாறுகின்ற பட்சத்தில் அது இலங்கை இராணுவத்திற்கு பெரும் இழுக்காக மாறிவிடும். எனவே அப்படி ஒரு இழுக்கு தங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக, ஒருவேளை துவாரகா அவர்கள் உண்மையிலே இருக்கிறார் என்கின்ற விடயம் வெளியே தெரிவதற்கு முன்னால் அவரை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் இலங்கை இராணுவம் எடுக்கும். அதனால்தான் இந்த பாதுகாப்பு விடயங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். துவாரகா அவர்களை மையப்படுத்தி கார்த்திக் மனோகரன் அவர்கள் வைக்கக்கூடிய பல விடயங்களில் பல கேள்விகள் இருக்கிறது. அதற்கான தெளிவான பதிலை கண்டிப்பாக காலம் சொல்லும்.